வணக்கம். இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் அன்றைக்கி 50 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ பீரியடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இதிலேருந்து சில கொஸ்டின்ஸ் வரும், அதை பார்க்க போகிறோம். இந்த பீரியடிக் எலிமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பர் 1 இருந்து 118 வரைக்கும் இருக்குது. இது மொத்தம் 18 குரூப்ஸ் அண்ட் 7 பீரியட்ஸ். 18 குரூப்ஸு 7 பீரியட், இந்த இருக்கலாம் மேலே 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி 18 குரூப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் குரூப்ஸ்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கலாக இருக்குது, இந்த ஹரிசன்டலாக இருக்குல்ல, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பீரியட்ஸ் சொல்லுவோம். இதில் இது 1 பீரியட், இது 2nd பீரியட், இது 3rd பீரியட், இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் 1st பீரியட், இந்த லித்தியத்துலேருந்து நியோன் 2nd பீரியட், இந்த சோடியத்துலேருந்து அர்கன் 3rd பீரியட், பொட்டாசியத்துலேருந்து கிரிப்டான் 4th பீரியட், ருபீடியம்லேருந்து ஜெரான் 5th பீரியட், சீசியத்துலேருந்து ரேடான் 6th பீரியட், ஃப்ரான்சியத்துலேருந்து ஆக்னசான் 7th பீரியட். இந்த 57 to 71 இருக்குல்ல, இந்த 57 to 71 6th குரூப், சாரி 6th பீரியட் அண்ட் 89 to 103 கீழே கொடுத்துருக்குது 7th குரூப். இது ரெண்டுமே 6th அண்ட் 7th குரூப்பில் உள்ள பார்ட்ஸ் தான் கீழே இருக்கிறது. ஓகே, இதில் இந்த குரூப் 1 குரூப் 1A இதை என்ன சொல்லுவோம்னா அல்கலி மெட்டல்னு சொல்லுவோம். இந்த இருக்குல்ல அல்கலி மெட்டல்ஸ், இதாக இருக்குது அல்கலி மெட்டல்ஸ், இதான் அல்கலி மெட்டல்ஸ் பேர், இதான் அல்கலி மெட்டல்ஸ் சொல்லுவோம். அடுத்து குரூப் 2 இருந்து இந்த அல்கலி மெட்டல்ஸில் என்னென்னா தே ஃபார்ம் ஸ்ட்ராங் அல்கலிஸ் வித் வாட்டர். அது அல்கலிஸ் வாட்டரோட தண்ணியோட அல்கலிஸ் சேரும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபார்மில் இருக்கும், இதுதான் அல்கலி மெட்டல்ஸ். அடுத்து குரூப் 2 குரூப் 2A, இந்த இருக்குல்ல குரூப் 2 குரூப் 2A இதை என்னென்னு சொல்லுவோன்னா அல்கலைன் எர்த்து மெட்டல், இந்த இருக்குல்ல அல்கலைன் எர்த்து மெட்டல் இதை சொல்லுவோம், அல்கலைன் எர்த்து மெட்டல் குரூப் 2 குரூப் 2A. சரியா, இந்த குரூப் 2 2A என்ன பண்ணுன்னா இதுவும் சேம் தான், தே ஆல்சோ ஃபார்ம் அல்கலிஸ், இதுவும் அல்கலிஸை ஃபார்ம் பண்ணும், பட் அந்த ஃபஸ்ட் குரூப் இருக்குல்ல 1 1A குரூப் அதை விட கொஞ்சம் வீக்காக இருக்கும், இதுதான் அல்கலைன் எர்த்து மெட்டல். அடுத்து இந்த 13th இருக்குல்ல போரான் ஃபேமிலி, இந்த போரான் ஃபேமிலி என்ன இந்த கீழே இருக்குல்ல 13th குரூப், இந்த இருக்குது போரான் ஃபேமிலி. இந்த போரான் தான் ஃபஸ்ட் மெம்பர், இதோட ப்ராப்பர்ட்டி இந்த போரானுக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே போரான் ஃபேமிலி. இதை என்ன சொல்லுவோம்னா இந்த 13th குரூப்பை போரான் ஃபேமிலின்னு சொல்லுவோம், இந்த 14th குரூப்பை இதாக இருக்கல கார்பன் ஃபேமிலின்னு சொல்லுவோம், 15th குரூப்பை நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம், 16th குரூப்பை ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா ஹேலஜன்ஸ், ஹேலஜன்ஸுனும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து 17th குரூப் இதாக இருக்குல்ல, இது ஹேலஜன்ஸ் ஃபேமிலின்னு பேர், ஆக்சிஜன் நம்ம என்ன சொல்லுவோம் கால்கோஜன்ஸ்னு சொல்லுவோம், பாருங்க கால்கோஜன்ஸ் கால்கோஜன்ஸ் சொல்லுவோம், இந்த குரூப்பை ஹாலஜன் சொல்லுவோம். எத்தனாவது குரூப்பை 17th குரூப்பை, இதை ஹாலஜன்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஹாலஜன் ஃபேமிலிஸ் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து சால்ட்டில் இருக்கும், இந்த இருக்குல்ல ஃப்ளோரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் அஸ்டடீன் இதெல்லாமே சால்ட், இது ஹாலஜன் ஃபேமிலி. இது போக இந்த 18th குரூப் இருக்குல்ல ஹீலியம் நியோன் ஆர்கன் இதை வந்து 0 குரூப்புன்னு சொல்லுவோம், இது எல்லாமே கேஸஸ் நோபல் கேஸஸ். சரியா, இது எல்லாமே நோபல் கேஸஸ் அதனால் இது என்ன சொல்லுவோம் 0 குரூப்புன்னு சொல்லுவோம். இந்த எலிமெண்ட்ஸில் 1, 2 13, 14, 15, 16, 17 1, 2, 13,
பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இது எல்லாத்தையும் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் இல்லாட்டி நார்மல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் குரூப் ஆர் நார்மல் எலிமெண்ட்ஸ், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லாட்டி நார்மல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது போக மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ல என்ன சொல்லுவோம் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஓகே குரூப் 18 இருக்குல்ல, குரூப் 18 என்னன்னு சொல்லுவோம்னா குரூப் 18 இன்னட் கேஸஸ் சொல்லுவோம். நோபல் கேஸஸ் ஆர் இன்னட் கேஸஸ் அப்படி பார்த்தோம். எது குரூப் எல்லாமே கேஸஸாக இருக்குது அதனால் இதை நோபல் கேஸஸ் ஆர் இன்னட் கேஸ்ன்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் பீரியாடிக் டேபிள்ஸ். சரியா இதோட டயக்ராம் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம் என்னெல்லாம் வரும்ன்ட்டு. ஃபஸ்ட் குரூப்பில் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். செகண்டில் பெரிலியம், மெக்னீசியம், கார்பன், சாரி கால்சியம், ஸ்ட்ரோன்டியம், பேரியம், ரேடியம். த்ரீயில் ஸ்கேண்டியம், இட்ரியம், லுத்தீனியம், அசிட்டினியம். ஃபோர்த்தில் டைட்டானியம், ஜிர்கோனியம், ஹாஃப்னியம், ருதர்ஃபோர்டியம், செரியம், தோரியம். இதே மாதிரி 18 குரூப்புக்கும் இருக்குது. இதில் மெட்டல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ், லேந்தோனாய்ட்ஸ் இல்லாட்டி லேந்தனைன் சொல்லுவோம், ஆக்டினாய்ட்ஸ் இல்லாட்டி ஆக்டினைன் சொல்லுவோம், டிரான்சிஷன் மெட்டல், போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். அடுத்து நான் மெட்டல் என்னெல்லாம் இருக்குது, அதர் நான் மெட்டல்ஸ், நோபல் கேஸஸ். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் என்னென்ன, அல்கலி மெட்டல்ஸ்னால் அதுக்கு ஒரு கலர், அல்கலைன் எர்த்து மெட்டல்னால் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதை வச்சு இது என்ன மெட்டலுங்கிறத. ஸோ இவ்வளோ தான் பீரியாடிக் டேபிள்ஸ். ஓகேவா, இதில் பீரியாடிக் டேபிள் சப்ஜெக்ட் முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் மெட்டல்ஸ் அண்ட் தயர் ஓர்ஸ் கெமிக்கல் ஃபார்முலாஸ். இதுவும் கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் என்னலாம், நேம் ஆஃப் த எலிமெண்ட், ஓர்ஸ் கெமிக்கல் ஃபார்முலா, இது எல்லாமே பக்கத்தில் கொடுத்துருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். நேம் ஆஃப் த எலிமெண்ட் அலுமினம், அலுமினத்துக்கு ஓர்ஸ் பாக்சைட், கோரண்டம், க்ரையோலைட். இதோட கெமிக்கல் ஃபார்முலா பாக்சைடுக்கு Al2O3 2H2O, கோரண்டம்க்கு Al2O3, க்ரையோலைட்டுக்கு Na3AlF6. அடுத்து கால்சியம், கால்சியம்க்கு லைம் ஸ்டோனுக்கு ஸ்பெல்லிங் தப்பு, இதில் STONE வரும், CaCO3. டோலமைட் MgCO3 CaCO3. அடுத்து காப்பர், காப்பருக்கு காப்பர் கிளான்ஸ் CU2S, காப்பர் பைரைட் CuFeS2, மேலச்சைட் 2CuCO3 CuOH2. அடுத்து கோல்டு, கோல்டோட ஓர் கால்வரைட் AuTe2, சைபரைட் AgAuTe2. அடுத்து அயன், அயனுக்கு ஹிமட்டைட் Fe2O3, அயன் பைரைட் FeS2, மேக்னடைட் Fe3O4, சிடரைட் FeCO3. அடுத்து லீடு, இதுக்கு கெலினா BBS, ஆங்கிலசைட் BBCl2. பாஸ்பரஸ்க்கு ஃப்ளோரியோபெட்டைட் 3Ca3PO4CaFe2, பாஸ்போரைட் CA3PO4CaFe2. அடுத்து பொட்டாசியம், பொட்டாசியத்துக்கு கேர்னலைட் KCl MgCl6H2O, சால்ட் பெட்டர் KNO3. அடுத்து மெக்னீசியம், இது டோலமைட் MgCO3
CaCO3, carnallite, KCl, MgCl2, 6H2O. Mercury க்கு cinnabar HGS, calomel HG2Cl2, silver க்கு silver glands Ag2S, சோடியத்துக்கு rock salt NaCl, நம்ம மினரல் சால்ட்னு சொல்லுவோம். அப்புறம் சோடியம் கார்பனேட் Na2CO3, கிளாசிட்ரைட் SNO2, இது டின்னோடது, கிளாசிட்ரைட் SNO2, டின் பைரேட் Cu2Fe SnS4, ஜிங்க் கேலமைன் ZnCO3, ஜிங்க் பிளண்ட் ZnS. இவ்வளோதான் மெட்டல் அண்ட் தயர் ஓர்ஸ், அதோட கெமிக்கல் ஃபார்முலா. இதில் இருந்தும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வரும். மேக்ஸிமம் இதுலேருந்து கொஸ்டின் டெக்னிக்கல் அண்டு நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ ஜிடி கூட அவ்வளோவா வராது. அடுத்து காமன் நேம், கெமிக்கல் நேம், கெமிக்கல் ஃபார்முலா. காமன் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் ஃபார்முலா. பேக்கிங் சோடா, நம்ம கேக்கில் யூஸ் பண்ணோம்ல பேக்கிங் சோடா, இதோட கெமிக்கல் நேம் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், ரெண்டில் எப்படினாலும் சொல்லிக்கலாம். NaHCO3 இதோட ஃபார்முலா. அப்புறம் பேரியட்டா, இதோட ஃபார்முலா BaOH2, கெமிக்கல் நேம் பேரியம் ஹைட்ராக்சைட். அடுத்து நம்ம லாண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளீச் சோடியம் ஹைப்போக்ளோரைட் NaOCl, ப்ளீச் சாலிட் சோடியம் பெர்போரேட் NaBO3, ப்ளீச்சிங் பவுட்ரு தண்ணியில் கலக்கக்கூடியது, கால்சியம் ஹைப்போக்ளோரைட் CaClO2, ப்ளூ ஹைட்ரைட் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரைட் CuSO4 5H2O, போரெக்ஸ் சோடியம் டெட்ரோபோரேட் டிஹைட்ரேட் Na2P4O710H2O, பிரிம்ஸ்டோன் சல்ஃபர் S, கேலமோல் மெர்குரஸ் குளோரைட் HCl, கார்போலிக் ஆசிட் ஃபினால் C6H5OH, கார்போரண்டம் சிலிக்கான் கார்பைட் SI3 SiC, காஸ்டிக் பொட்டாஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் KOH, சைல்ட் சால்பெட்டர் சோடியம் நைட்ரேட் NaNO3, குளோரோஃபார்ம் மயக்க மருந்து கொடுக்குறது ட்ரைக்ளோரோமீத்தேன் CaCl3, க்ரீம் ஆஃப் டர்ட்டர் பொட்டாசியம் ஹைட்ரஜன் டார்ட்டரேட் KHC4H4O6, டோலமைட் கால்சியம் மெக்னீசியம் கார்பனைட் CaMgCO3 2, ட்ரை ஐஸ் சாலிட் கார்பன் டை ஆக்சைட் CO2, எப்சம் சால்ட் மெக்னீசியம் சல்ஃபேட் டெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O, ஃப்ரியான் ட்ரைக்ளோரோஹைலோஃப்ளின் CF2Cl2, கேலினா லீட் 2 சல்ஃபைட் BBS, கிளிசரின் ட்ரை ஹைட்ராக்சை ப்ரொபனால் C3H8O3, கிராஃபைட் கார்பன் சி, கிரைன் ஆல்கஹால் எத்தனால் C2H5OH, ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட் CSO4 2H2O, ஹெவி வாட்டர் டியூட்டேரியம் ஆக்சைடு D2O, லாஃபிங் ஹேஸ் நைட்ரஜன் ஆக்சைடு ஆர் டைநைட்ரஜன் ஆக்சைடு N2O, அயன் பைரேட் அயன் டி சல்ஃபைடு FuS2, காஸ்டிக் சோடா இதோட இன்னொரு நேம் லை, கெமிக்கல் நேம் இதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைட் NaOH, மார்பிள் கால்சியம் கார்பனேட் CuCO3, மார்ஸ் கேஸ் மீத்தேன் CH4, மில்க் ஆஃப் மெக்னீசியா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2, MEK மெத்தில் எத்தில் கீட்டோன் இதோட இன்னொரு நேம் பூட்டனோன் CH3COC2H, மோர் சால்ட் அலுமினியம் ஃபெரஸ் சல்ஃபேட் டிஹெக்சைட், ஆயில் ஆஃப் விட்ரியோல் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4, மியூரேட்டிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, ஆயில் ஆஃப் விண்டர் கிரீன் மெத்தில் சாலிசைட் C8H8O3, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் K2CO3, பொட்டாஷ் ஆலம் பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் டோ டி ஹைட்ரேட் AlkSO4 2 12H2O, குவாட்ஸ் சிலிக்கான் டை ஆக்சைட் SiO2, குயிக் சில்வர் மெர்க்குரி HG, ராக் சால்ட் சோடியம் குளோரைட் NaCl. ராக் சால்ட்டுக்கு இன்னொரு பேர் இந்துப்புன்னு பேர் தமிழில். ரப்பிங் ஆல்கஹால் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் CH3 2 CHOH,
salt nama normal salt sodium chloride NaCl slaked lime calcium hydroxide COH2 sugar sucrose C12H12O11 washing soda sodium carbonate dihydrate Na2CO3 10H2O cinnabar mercurium sulfate HDS wood alcohol methyl alcohol CH3OH இதில் கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸ்லாக்டு லைம் கால்சியம் ஹைட்ராக்ஸ் COH2 ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல. ஒன்றே ஒன்று விட்டுருக்கு, வினிகர் முக்கியமானது. வினிகர் நம்ம பன்னீர் யூஸ் பண்ண இதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர். அசிட்டிக் ஆசிட் இதோட அசிட்டிக் ஆசிட் இதோட கெமிக்கல் ஃபார்முலா CH3COOH அவ்வளோதான் CH3COOH. ஓகே, இதை ஃபுல்லாதையும் மனப்பாடம் பண்ணிடுங்க சரியா. இது அதிகமாக யாருக்கு வேணும்னா இது நர்சிங் அசிஸ்டன்ட் மட்டும் டெக்னிக்கல் ட்ரேடு போட்டவங்களுக்கு தான் இதில் அதிகமாக குவஸ்டின்ஸ் வரும். ஜிடியில் கூட கம்மியாக தான் வரும். இருந்தாலும் எல்லோரும் இதை மனப்பாடம் பண்ணிடணும். கெமிஸ்ட்ரி போர்ஷன் ரொம்ப கம்மி தான், அதனால் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு 3வது லெசனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை. எனி டவுட்ஸ் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள். ஷுவர், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் எதில் டவுட்னாலும் கிளியர் பண்ணுறேன். என்னோடய நம்பர் 8130517982. ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you. Thank you very much.